வணக்கம், நமது கடல்வேந்தன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரமீன் ஊறுகாய். இது முழுசாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், சீலா மீன் மாதிரி. சீலா மீன் வந்து மெல்லிசாக இருக்கும், ஆனால் இது வந்து நல்ல தடிமனாக இருக்கும், சதை நிறையா இருக்கும், இரத்த சத்து உள்ள மீன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எப்படி ஊறுகாய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்து உங்களுக்காண்டி க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கிறீங்க. சூர மீனை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கனால அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு தோல் எடுத்துட்டோம்னா அடுத்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். தோலை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மீன் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம், அதை வந்து நல்லா தண்ணியில் அலசிக்கிடணும். ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா தண்ணியில் அலசினாதான் இந்த மீனில் உள்ள இரத்த சத்துலாம் போகும். கழுவ கழுவ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மீனில் இரத்தச்சத்து அதிகமான மீன்னால் அந்த தண்ணியில் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாலஞ்சு நேரம் கழுவி எடுத்துக்கிடணும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு மட்டன் வெட்டி வச்ச மாதிரியே இருக்கும். இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். பூண்டு, மீன் வந்து இப்போ 2 கிலோ இருக்கும், 1 கிலோ மீனுக்கு வந்து 1/4 கிலோ வீதம், 2 கிலோ மீனுக்கு வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிடணும். 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி, ரெண்டையும் தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிடணும். அப்புறம் வந்து கடுகு 50, வெந்தயம் 50, சீரகம் 50, சிக்கன் 65 பொடி 50 கிராம். அடுத்து வந்து சீரகம், கடுகு, வெந்தயம் இது மூணையும் தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கிடணும். இப்போ வந்து கடுகை நல்லா வறுத்துக்கிடணும் அடுப்பில் போட்டு. கடுகு வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. கடுகும் கசக்கும், வெந்தயமும் கசக்கும், அதனால ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துக்கிடணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. இப்போ கடுகை நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். இது மாதிரியே வெந்தயம் சீரகத்தையும் தனித்தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம சூர மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான பொடி என்னென்னு பார்ப்போம். மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, உப்பு, உப்பு வந்து கம்மியாக தான் போடணும். ஏன்னா இதுக்கு வந்து பின்னாடி நம்ம ஊறுகாய்க்கு உப்பு போடுறதுனால இதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வரவணும். நல்லா வரவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஊற வச்சாதான் இதுக்குள்ளே அந்த சூர மீனுக்குள்ள மசாலாலாம் உள்ளக்க இறங்கும் நல்லா. இப்போ நம்ம சூர மீனை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம். மீன் வந்து ரொம்பவும் கருகிடக்கூடாது, அதை பார்த்து கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணும். மீனை இப்போ பொரித்து எடுத்தாச்சு பக்குவமாக. இதே மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுக்கணும். இப்போ நம்ம எல்லா மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயி வச்சுருக்கோம். நம்ம மீன் பொரித்த எண்ணெயை தான் அதுக்கும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு தரும், ஊறுகாய் டேஸ்ட்டு தரும். எண்ணெய் ஆறுறதுக்குள்ளே ஊற்றிடணும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா காயணும்.
எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை நல்லா பொரியணும். நல்லா கிண்டி விடணும். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதோடய பச்சைவாடை போகிற வரை நல்லா வதக்கணும். பச்சைவாடை போய் நல்லா வதங்கினாதான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போடணும். கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணையும் நம்ம மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். அது மூணையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். மசாலா போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும். இப்போ நம்ம வத்தல் பொடி போடணும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம். அதை நல்லா கிண்டி விடணும், இல்லாட்டா அடி பிடிக்கும். உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் மசாலா உள்ள பச்சை வாடைலாம் போகிற வர நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மசாலாவில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஊறுகாய்க்கு தேவையான வினிகர் ஊற்றணும். 2 டம்ளர் அளவு வினிகர். எதுக்கு ஊற்றுறோன்னா ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஊறுகாய்க்குள்ள உள்ள பதம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சூர மீன் கறியை போடணும். போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். கொஞ்ச நேரம் அதை வதங்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். ஊறுகாயை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இணைவது உங்கள் கடல்வேந்தன்.